ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால்கடம்பு. பால்கடம்பு என்னென்ன இந்த கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னடா இது மாதுளம் பழம்லாம் காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறாதீங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து அதில் கொஞ்சம் தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த கடல் பாசி இருக்குல்ல அதை நல்லா க்ளீன் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக நம்ம அதை கிண்டி விட்டோம்னா கரெக்டாக வந்துடும். நான் கலருக்கு கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்டு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் மாதுளம் பழம் இருக்குல்ல அதில் உள்ள இதையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணியிருக்கிறேன். கரெக்டான கன்சிஸ்டன்சி வரதுக்கு வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நல்லா அதை கிண்டி விட்டுருக்கிறேன். நம்மளை பார்க்கும்போதே நல்லா தெரியும், ஒரு கலர்ஃபுல்லாக அதில் நல்லா அப்படியே அங்கங்கே நம்மளுக்கு அந்த மாதுளம் பழம் அங்கங்கே நம்மளுக்கு அந்த இது தெரியறது தெரியுது. எல்லாம் கரெக்டாக வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கிறேன். என்ன ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த பிளேட்டில் கொஞ்சம் கோகனட் ஆயில் தான் சேர்த்துருக்கிறேன். அதை எல்லாம் பிளேட் ஃபுல்லாக நம்ம கிளியராக நம்ம என்ன பண்ணிக்கலாம், தடவி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நம்மளுடைய இது ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டான இதில் வந்துட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அந்த பாத்திரத்துக்கு என்ன பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கொஞ்சம் அதை ஆற விட்டுறதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரீசரில் கொஞ்சம் வைங்க. ஃப்ரீசரில் வச்சா அப்படின்னா அந்த சாப்பிடும்போது நல்லா கூலாக அப்படி நல்ல நம்மளுக்கு ஜெல்லி மாதிரி அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்ல கடம்பு, அந்த மில்க் டேஸ்ட், அந்த சுகர், அந்த நம்ம போட்டிருக்க அந்த மாதுளம் பழத்தில் உள்ள அந்த இது விதைகள் அது எல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரீசருக்குள்ள வச்சு எடுத்தாச்சு பாருங்கள், பார்க்குறதுக்கு என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா. உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது நம்மளுக்கு தேவைக்கேற்ப எப்படி எப்படி நம்மளுக்கு பீஸ் போடணுமோ அந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் குழந்தைங்களுக்கும் சர்வ் பண்ணுங்கள். அது பார்க்க அந்த டேஸ்ட்டு வந்து சாப்பிடும்போது உண்மையாகவுமே இவ்வளோ சீப்பாக நம்ம அந்த பால் கடம்பு செஞ்சிட முடியுமா அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட், அவ்வளோ ஒரு அருமை, சாப்பிட்றதுக்கு நல்லது, ஹெல்த்தியும் கூட, இது குளிர்ச்சியும் கூடன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் செஞ்சு பார்த்துருக்கிறேன், செஞ்சு பார்க்கும்போதே எனக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த கடையில் அந்த ஜெல்லி பல்லி இதெல்லாம் வாங்கி கொடுக்கறத காட்டி நம்ம வீட்டில் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இது வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி அவ்வளோ அருமையாக அவங்க என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. நீங்கள் பாருங்கள், ஏன் பையன் அது இருக்க கலரில் மயங்கி, ஏமா எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன பாருங்க பிடுங்கி பிடுங்கி சாப்பிட்றான். அதே மாதிரி உங்கள் குழந்தையும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று, பிள்ளைங்க சம்மர் லீவில் இருக்கிறாங்க, இதை டெய்லி ஏதாச்சும் ஒன்று ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியில் நீங்களுமே இருக்கலாம். எல்லாருக்கும் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரெசிபி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்வீட்டு வேணா சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொரியர் பண்ணுறோம். அவ்வளோதான், பாய்.